தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறது காட்டாமணக்கு. இதில் மனிதனை மாயமாக மறைய வைக்கிற ஒரு சித்தியும் இருக்குது, இது மூலிகை பயணம் இருக்குது. வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். வணக்கம். இது காட்டாமணக்கு, இதுதான் காட்டாமணக்கு. இது வாய்ப்புண், சுகரு, அரிப்பு, பல்வலி, அதாவது நெஞ்செரிச்சல் அனைத்துக்கும் இப்போ இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான மருந்து. இதில் இன்னும் மனிதனை மாயமாக மறைய வைக்கிறதுக்கும் சில இது இருக்குது, அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். முதல்ல மருத்துவ பகுதி போவோம். இது வந்து அதாவது இந்த பால் வந்து எடுத்து பல்வலிக்கு வாய்க்கொப்பளிச்சுட்டு வந்தால், அதாவது வாய்க்கொப்பளி ஒரு 20 மில்லி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாய்க்கொப்பளிங்க. வாய்க்கொப்பளிச்சுட்டு வந்தால் உள்ளே போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொப்பளிச்சுட்டு வந்தால் ஒரு 3 நாளில் பல்வலி சரியாயிடும். அடுத்தது வந்து இதனுடைய பாலை சுகர் ப்ரெஷர் உள்ளவங்க 10 ml, அதாவது 10 ml தண்ணி கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா குடிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நான் சின்ன வயசில் இதெல்லாம் குடிச்சிருக்கேன். குடிச்சிட்டு வந்தால் சுகரு கட்டுப்பாட்டுக்கு வரும், கட்டுக்கு அப்படியே குறைய படிப்படியாக குறையும். அதாவது இது தவிர்ப்பாக தான் இருக்கும். பால் பால்லாம் விஷம்லாம் கிடையாது, நீங்கள் இதை வந்து பாலை இது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாரி இதனுடைய இலை எடுத்து காய்ச்சி அரிப்பு புண்ணுக்கு நம்ம வந்து கழுவிட்டு வந்தோம்னா, அதாவது இந்த இலையை பறித்து கொதிக்க வச்சு இந்த அரிப்பு புண்ணுக்கு இதை வந்து நம்ம அதில் காலை கழுவிட்டு வந்தோம்னா, காலோ இல்லை வந்து எந்த இடத்துல அரிப்பு இருக்கோ கழுவிட்டு வந்தோம்னா படிப்படியாக அந்த இதெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும். அதே போல் இதனுடைய மூட்டு வலிக்கு இதை வந்து வதக்கி, அதாவது வானலில் கொஞ்சோண்டு அதாவது ஆமணக்கு எண்ணெய் ஊற்றி வதக்கி இதை காலில் கட்டிக்கிட்டு வந்தோம்னா அந்த காலில் உள்ள கொழுப்பு அந்த மூட்டு அந்த இதெல்லாம் இழுத்துக்கிட்டு வந்துடும். அந்த வலியெல்லாம் அந்த வாய்ப்பு அந்த பிடிப்பெல்லாம் வந்து இழுத்துக்கிட்டு வந்துடும். இது 100%. நிறையா பேருக்கு நான் செஞ்சு பார்த்துருக்காங்க, நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. அடுத்து இந்த பாலில் வந்து சோப்புன்னு வர மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு கையில் விட்டு கசக்கிட்டிங்கனாலே இது வந்து சோப்புன்னு வர மாதிரி நல்லா நுரைக்கும். இதில் வந்து பசங்கள்லாம் நான் அந்த அப்போல்லாம் வந்து இதை வந்து என்ன பண்ணுவோம், இன்றைக்கி வந்து இந்த முட்டைலாம் விட்றாங்க பாருங்கள் சோப்பு நுரைய வச்சு. அதேமாரி இந்த பாலை வந்து ஊக்கில் தொட்டு முட்டை விட்ட காலம்லாம் நிறையா இருக்குது. அதாவது ஊதுனாக்கா முட்டையாவது பாட்டும் போவோம். இப்போ வந்து தான் அதை வந்து கெமிக்கல் போட்டு சோப்பு போட்டு இது பண்ணுறாங்க. இது விளையாட்டுக்கும் இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இதை விட இன்னும் ஒரு பெரிய விஷயம், எப்பேற்பட்ட வெட்டு காயமாக இருந்தாலும் இந்த பாலை எடுத்து காலில் தடவிட்டு ஒரு 2 வேளை தடவணும். அதாவது 1 நாளைக்கு 2 வேளை, ஆனால் காலையிலே போய் இந்த பாலை எடுத்துருங்க. ஏன்னா அது வந்து ஒரு 6 மணிக்குள்ளே இந்த பாலை எடுத்துட்டால் பால் நிறையா வரும். இதில் பால் நிறையா வரும். வெட்டுக்காயத்துக்கு அதான் ஆறாத புண்ணு வெட்டுக்காயம், இந்த மாதிரி புண்ணுக்கு இந்த சர்க்கரை வியாதி புண்ணுக்கெல்லாம் இதை வைக்கலாம். இது உள்ளுக்கும் சாப்பிட்லாம், வெளிப்பூச்சாவும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் இந்த இலையும் இந்த பாலை விட்டே அரைச்சி சர்க்கரை வியாதி புண்ணுக்கு, அதாவது சர்க்கரை அவ்வளோ சீக்கிரம் ஆறாது, அந்த புண்ணுக்கு இதை வந்து வச்சு கட்டினீங்கன்னா படிப்படியாக, அதாவது எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் 15 நாளில் ஆறிடும். அது ஒன்று. இதனுடைய காயில் வந்து இந்த மாயமாக மறைய வைக்கிறதுன்னு ஒன்று சொன்ன பாருங்கள், இந்த காயை நீங்கள் வந்து உடச்சி பார்த்தீங்கன்னா 3 பாகமாக இருக்கும். அந்த 3 பாகத்தினுடைய அந்த தோலை வந்து உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பொம்மை ஒன்று இருக்கும். இது வந்து மனிதனை மாயமாக மறை வைக்கிற மாதிரி சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க, இப்போ மனிதர்கள் பயன்படுத்த முடியாது. இதே பாலை விட்டு அரைச்சி அஞ்சனக்கல் புணுகு கோரோசனை ஊசிகாந்தம் இதெல்லாம் போட்டு அரைச்சி இதை மையாக விட்டுட்டு இருந்தால் மனிதனை மாயமாக மறைய வைக்கும் அப்படின்ற கூட சித்தர்கள் போகரும் புளிப்பாண்டி சித்தரும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் வந்து இது வந்து மனிதனை மாயமாக மறைய வைக்கும். இதில் வந்து மறைஞ்சி வாழ்ந்திருக்காங்க, நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இது சாத்தியமாக அப்படின்னாக்கா வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அது இப்போவும் சொல்கிறேன், இது 48 நாள் விரதம் வந்து இதெல்லாம் இது சாத்தியமாகும். அடுத்து மருத்துவ பகுதி போவோம். மருத்துவ பகுதியில் அடுத்து இந்த பாலை குடிச்சிட்டு, அதாவது 10 மில்லி குடிச்சிட்டு வர நேரத்தில் சர்க்கரை வியாதியும் கட்டுப்படும், விந்து ஸ்தம்பனம் பெறும். அதாவது இது வந்து மெயின் வந்து அதிக குளிர்ச்சி, தொகுப்பு சுவை உள்ளது. சில இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு நாட்டம் கொள்கிற அளவுக்கு ஒரு இது இதில் இருக்குது.
அதனால் இது தாராளமாக நீங்கள் 10 மில்லி குடிச்சிட்டு வாங்க. இதில் உள்ள இன்னொன்று மூலிகை பலன் இதில் நிறையா இருக்குது. அது என்னென்னா, காலையிலே போய் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு, அதாவது ஒரு 50 மில்லி பாலை எடுத்து அதில் ஒரு 50 மில்லி தண்ணி சேர்த்து நம்ம மேலுக்கு வந்து நல்லா பூசி குளித்து, அதாவது பூசி கொஞ்சம் நாழி, அதாவது ஒரு அரை மணி நேரம் கழித்து, அரை மணி நேரம் ஊற வைத்து பிறகு நம்ம சீக்கா போட்டு குளிச்சுட்டு வந்தால் இந்த ரொம்ப கருப்பாக உள்ளவங்க கலர் மாறும், அதாவது உடம்பு கலர் கொடுக்கும், நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும், முகமெல்லாம் நல்லா ஒரு இதாக இருக்கும், அந்த முக சுருக்கம் இருக்கவே இருக்காது. ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இதில் சில பேர் இதில் வந்து சோப்பும் தயாரிக்கிறாங்க, சோப்பு தயாரிக்கலாம் இந்த இதுதான் எடுக்கிறாங்க. சோப்பில் இன்றைக்கி வந்து போன வீடியோவில் காஷி சோடா போட்டு சோப்பு இருந்தேன், ஆனால் இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேயே வந்து சோப்பெல்லாம் இதில் தயாரிச்சிருக்காங்க. இதில் இந்த மூலிகைன்னும் போது இப்போ வந்து யாரும் இதெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து டாக்டர் அப்படி இப்படின்னு தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், புத்தி உள்ளவங்களுக்கு புழக்கடையில் மருந்து, புத்தியே இல்லாதவங்களுக்கு தான் ஹாஸ்பிட்டலில் மருந்தும்பாங்க. ஆனால் இப்போ எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலில் தான் உடனே ஒரு டேப்லெட்டை போட்டு வேலை முடிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. யாரும் மூலிகை இப்போ தேடி போகிறது கிடையாது. அதனால் மாணவரையாக ஒவ்வொரு மூலிகை முளைச்சி கிடக்குது, எல்லாமே கலைச்செடியாக தான் பிடுங்கி போடுறாங்க. இதில் இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது. இதில் இன்னொரு பலன் என்னென்னா, சேத்து புண்ணுக்கு சூப்பரான மருந்தது. சேத்து புண்ணுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும், அதாவது இந்த பாலை வந்து சேத்து புண்ணுக்கு வச்சிங்கன்னா 3 நாளில் சேத்து புண்ணு சரியாயிடும். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் பாத எரிச்சல். இந்த பாத எரிச்சல் வந்து போச்சுன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, யாரோ நமக்கு வெள்ளி சூனியை வச்சுட்டாங்க, ஏதோ ஏவல் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்பாங்க. பாத எரிச்சல் அது ஒரு வேறு விதத்துக்காக வர்றது. அது பாத எரிச்சல் அதிகமாக உள்ளவங்க, அதாவது தூங்கும்போது பார்த்தா பாதமெல்லாம் அப்படி கப கப கபன்னு எரியும், அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பாலை ஒரு 50 மில்லி காலையிலே போய் எடுத்து மருதாணி வச்சு அரைச்சி, மருதாணியை சேர்த்து நல்லா மையை அரைச்சி காலில் கட்டிக்கிட்டு, அதாவது காலில் எந்த ரெண்டு பாதம் எரியுதா ரெண்டு பாதத்துலேயும் பூசி, ஒரு பெட்டில் படுத்தாலும் சரி பாயில் படுத்தாலும் சரி ஒரு துணியை சுற்றிக்கிட்டு படுக்க, காலையிலே எழுந்திரிச்சு சுடு வெந்நீரில், அதாவது இளம்பதமான வெந்நீரில் காலை கழுவுங்க. 3 நாள் செய்யுங்க, பாத எரிச்சல் சுத்தமாக இருக்காது, இது 100%. இதில் இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது, அதாவது பாத எரிச்சல்னு மட்டும் கிடையாது, அதாவது தலை உச்சந்தலை சூடு இதுக்கெல்லாம் இந்த பாலை வந்து நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். அதேமாரி இது வந்து ஒரு எண்ணெய் பசை மாதிரி இருக்கும். இதில் வந்து 2 வகை இருக்குது, ஆண் பொண்ணுன்னு 2 இருக்குது. இந்த மாதிரி ஒன்று இருக்கும், அடுத்தது பார்த்தாக்கா ஒரு ஒரே பச்சை பச்சைன்னு ஒரே இருக்கும். ஆனால் ரெண்டு ஒரே குணங்கள், ஒரே குணம்தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மூலிகையை பயன்படுத்துங்க, சேனலுக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயின் வந்து பார்க்குறீங்களே, ஒரு சப்ஸ்கிரைப் யாரும் போடவே இல்லை, லைக்கும் போடல, வீடியோ போகுது ஆனால் லைக் யாரும் போடலை. இதில் வந்து இன்னும் அந்த மூலிகை மறையமாக வர இதை வந்து நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன அந்த மையை நீங்கள் நெத்திலே தடவிட்டு வரலாம், நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். ஒன்றும் கிடையாது, இந்த காயை பறிச்சிக்கங்க, காயை ஒரு 10 காயை பறிச்சிங்க. ஆனால் நீங்கள் மை தயாரிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக சாபம் போக்கி நல்ல எண்ணத்தில் தான் அதை செய்யணும், சாபம் போக்கி தான் எடுக்கணும். காப்பு கட்டி காயே பறிக்கிறதா இருந்தாலும் காப்பு கட்டி அந்த சாபம் போக்கி, அதாவது மஞ்சள் நூல் காப்பு கட்டி மந்திரம் சொல்லி தான், ஆணை முகத்தோனே அறுதன மரவின் 18 சித்தர்களை சாப்பிட நசினேசி, அகத்தியன் சாப்பிட நசினேசி, சிவன் இருக்க சக்தி நிற்க, சிவனும் சக்தியும் ஒத்து நிற்க, நமச்சிவாய சிவா. இந்த மந்திரம் சொல்லி தான் அந்த காப்பு கட்டி, அடி வேரில் காப்பு கட்டிங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சிங்க, ஒரு ஊதுபத்தியை காமிச்சிங்க, இதுக்காக தான் எடுக்கிறேன்னு செடிக்கிட்ட நீங்கள் வந்து அன்பாக பேசலாம். பேசி ஒரு 10 காயை எடுத்து இங்கே வீட்டில் காய வச்சு திரும்ப அதை உடச்சி அது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு வந்து பொம்மை மாதிரி இருக்கும், ஒரு காயில் 3 பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை நீங்கள் வந்து நல்லா மையை அரைக்கணும், அஞ்சனக்கல் புணுகு கோரோசனை ஊசிகாந்தம் இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். இதே பாலிலே அரைங்க, இதே பாலிலே நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி அதை வந்து வெயிலில் காய வச்சுருங்க, நல்லா காஞ்சி பவுட்ரு ஆகிடும். அதுக்கப்புறம் ஹத்தரும் இதை ஊற்றி குழச்சிக்கங்க, கொஞ்சோண்டு அதாவது காராம்பஸ் நெய் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கிட்டு குழச்சி நெத்தியில் விட்டுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ பெஸ்ட்டாக வேலை செய்யும். ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு வசியத்துக்கு உள்ளது. இதுக்கு சாதாரணமாக நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ஒரு மோகினி மந்திரத்தை ஒரு 3 வாட்டி சொல்லி வச்சுருக்கேன். மோகினி மந்திரம் நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன்,
ஹரி ஓம் நமோ பகவதே கௌரி பஞ்சாச்சரி சர்வலோக வசங்கரி ஐயங்களையும் ஜபும் அரசாளும் கல்யாணி தேவி வீரலட்சுமி என் வாக்கிலும் மனதிலும் மோகித்து நிற்க சிவா. அதுக்கு நீங்கள் பேர் யார் பேராது போட்டுக்கலாம், நீங்கள் உங்களுக்கு யார் வசியமாகணுமோ அவங்க பேர் போட்டுக்கலாம். ஏன்னா இது மோகினிக்குள்ளே தான். சேனலுக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ வந்து விவசாயத்தை பற்றி எத்தனை களஞ்சியம் எத்தனை இதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, வணக்கம்.